क्वेश्चन नंबर फाइव है ये नाम इन्हें निकला लेट आई इक्वल टू क्या है बना इसे निकला लेट आई इक्वल टू इंटीग्रल जीरो टू वन लॉग डिफरेंस इक्वल ना क्रॉस मल्टीप्लाई बनते वन माइनस एक्स बाई एक्स बी एक्स जस्ट योर क्रॉस मल्टीप्लाई टेक द एलसीएम इप्पर नाम वी नो द प्रॉपर्टी बाई प्रॉपर्टी जीरो टू वन पाता है जीरो टू ए एफ ऑफ एक्स डी एक्स इक्वल टू इंटीग्रल जीरो टू ए एना वरो इंदर लिमिट रुक गया इंदर लिमिट है ए माइनस एक्स डी एक्स इस वजह बाई प्रॉपर्टी अपन इधर नम्बर इप्पन दाई एना मार्क हो गए आई ने तो स्टार्ट करना हो इंटीग्रल जीरो टू वन log of 1 minus இந்த x க்கு பதிலா என்ன எழுதணும் a minus x a என்ன 1 இல்லையா so 1 minus x இங்க bracket போடுறோம் because இங்க minus இருந்து we are writing two terms ரெண்டு terms ஒரு term அந்த bracket இல்ல ரெண்டு terms இருக்கறப்ப bracket போடுறோம் இந்த இடத்துல by x அப்ப இந்த minus minus என்ன ஆயிடும் cancel ஆயிடும் இங்க log of இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஸோ ஒன் பிளஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஸோ இதுவும் ஐ இதுவும் ஐ ரெண்டே என்ன பண்ணுறா ஆட் பண்ணுறா ஆட் பண்ணினா ஐ பிளஸ் ஐ ஈக்குவல் டு இன்டெகிரல் ஜீரோ டு ஒன் லாக் ஆஃப் இங்கே என்ன இருக்கு ஒன் மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் தென் பிளஸ் லாக் ஆஃப் ஒன் பிளஸ் எக்ஸ் பிளஸ் இங்கே பிஎக்ஸ் So log n plus log n. What is log n plus log n? Log m n. They are product rule mariru. So equal to integral 0 to 1 log m n. M n appingra po 1 minus x by x into 1 plus x by x. Inga plus n irukku rendukume. Idu cancel aagume. ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டுனா மைனஸ் உள்ள கொண்டு போயிருக்கோம் நான் தான் இங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அதனால ஸ்டெப் வந்து ஜம்ப் பண்ணவே கூடாது இது என்ன ஆக்சுவல் ஒன் மைனஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் இது என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் அப்ப இந்த இடத்துல எக்ஸ் பை கீழேயும் நம்ம சேஞ்ச் பண்ணோம் இல்லையா இப்ப எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணணும் ஏ மைனஸ் எக்ஸ் அப்போ நமக்கு இந்த இடத்துல கொஸ்டின் படி இங்க ஒன் மைனஸ் எக்ஸ் இதை ஒன் மைனஸ் எக்ஸ் போட்டு இதை நான் மாத்தாம விட்டுட்டேன் அப்ப இந்த இடத்துல என்ன போட்டுருக்கணும் ஒன் மைனஸ் எக்ஸ் அப்ப இந்த இடத்துல மேல வந்து என்ன இருக்கும் வெறும் எக்ஸ் இருக்கும் கீழே ஒன் மைனஸ் எக்ஸ் அப்ப இந்த இடத்துல என்ன வரும் ஹியர் யூ ஆர் ரைட்டிங் இங்கே ஒன் மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் இந்த இடத்துல எக்ஸ் பை ஒன் மைனஸ் எக்ஸ் கரெக்டா அப்போ இங்கே ப்ராடக்ட் ரூல் வர்றப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லையா ஸ்டெப்பு ஜம்ப் பண்ணோம்னா அப்படிதான் மேத் பத்துறதுக்கு லைனே எழுதிட்டு அப்போ இங்கே எக்ஸ் பை ஒன் மைனஸ் எக்ஸ் தென் டிஎக்ஸ் அப்போ இது என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் ஸோ டூ ஐ ஈக்குவல் டு இன்டெகிரல் ஜீரோ டு ஒன் இங்க மீதி என்ன இருக்கு எல்லாமே கேன்சல் லாக் ஒன் லாக் ஒன் இஸ் ஜீரோ டோட்டலா லாக் ஒன் வந்து ஜீரோ இன்டகிரேஷன் இருந்தாலும் இல்லாட்டியும் லாக் ஒன் வந்து ஜீரோ அப்ப டூ ஐ இது இம்ப்ளை ஐ ஈக்குவல் டு ஜீரோ ஸோ தட் ஒன் இஸ் கரெக்ட் ஐ ஈக்குவல் டு ஜீரோ இன்னும் ஒரு க்வெஸ்சன் இருக்கு ஸோ அடுத்தது இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்ன நினச்சிக்கிறோம் ஐ அப்படின்னு வச்சுக்கிறோம் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஜீரோ டு ஒன் தென் லாக் ஆஃப் இங்கே ஒன் மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா அப்போ இந்த பவர்லாம் இருக்குது இதெல்லாமே ரெடியூஸ் பண்ணணும் டினாமினேட்டரில் எதுவுமே இருக்கக்கூடாது நியூமரேட்டருக்கு கொண்டு போகணும் அப்போ இது டைரெக்டாக நியூமரேட்டருக்கு கொண்டு போகாமல் இது என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே வந்து ஒரு மைனஸ் எக்ஸ் போட்டுக்க அப்போ இங்கே மைனஸ் எக்ஸ் போட்டால் அவுட்டரில் ஒரு மைனஸ் போடணும் இல்லையா அவுட்டர்ல ஒரு மைனஸ் போடணும் அப்புறம் பை இங்கே
1 minus f whole power 3 by 4 dx. இப்ப இந்த மைனஸ் அவாய்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், இங்க 1 டு 0 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா வீணும் இன்டகிரண்ட் a டு b, இந்த அவுட்டர்ல மைனஸ் இருக்குன்னு வி, இது அப்படியே என்னவா மாத்திடலாம், இன்டகிரண்ட் b டு a அப்படின்னு சொல்லி மாத்திடலாம். இப்ப இந்த மைனஸ் வந்து இப்போ இந்த மைனஸ் தான் கேன்சல் ஆகுது, இது அப்படியே தான் இருக்கு. ஸோ மைனஸ் f பை 1 மைனஸ் f ஹோல் பவர் 3 பை 4 இன்டகிரல் dx. ஸோ இன்டகிரல் 1 டு 0. இங்கே ஆடன் செப்பரேட் 1 கொண்டு வரல, என்ன இங்கே 1 இருக்கு இல்லையா, ஸோ ஆடன் செப்பரேட் வரும். ஸோ இங்கே 1 மைனஸ் f, தென் இங்கே ஒரு மைனஸ் 1 போடும், ஒரு பிளஸ் 1 ஒரு மைனஸ் 1 போட்டிருக்கோம். ஏன்னா டினாமினேட்டரில் நமக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, நியூமினேட்டர் கொண்டு போகணும். ஃபார் தட் பர்பஸ் வி ஆர் டூயிங் திஸ். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இதையும் இதையும் கம்பைன் பண்ணு, அடுத்தது இதையும் இதையும் கம்பைன் பண்ணிக்கேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே இன்டகிரல் 1 டு 0 1 மைனஸ் எக்ஸ் பை 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 3 பை 4 மைனஸ் 1 பை 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 3 பை 4 இங்கே டிஎஸ் அதாவது சப்போஸ் நியூமரேட்டரில் இப்படி ஏ மைனஸ் பி பை எக்ஸ் அப்படின்னு இருந்தால் என்ன பண்ணுவேன், ஏ பை எக்ஸ் மைனஸ் பி பை எக்ஸ் எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேர்ம் பை திஸ் ஒன் தென் அனதர் டேர்ம் பை திஸ் ஒன். இப்போ இதை மேலே கொண்டு போகும், இன்டகிரல் 1 டு 0 1 மைனஸ் எக்ஸ் இங்கே என்ன இருக்கு, 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் இந்த பிளஸ் மேலே போன என்ன ஆகும் மைனஸ் ஆகும், இங்கே ஆல்ரெடி என்ன இருக்கு பவர் 1 இருக்கு, தென் மைனஸ் இது மேலே கொண்டு போனீங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 3 பை 4 இங்கே டிஎஸ். உங்களுக்கு வேறு மெத்தட் தெரிஞ்சாலும் இதை போடலாம், அது ஈஸியாக இருக்கும். ஸோ ஈக்குவல் டு இப்போ இதை என்ன பண்ணுவோம், டைரெக்டாக செப்பரேட் பண்ணுவோம் இல்லையா, செப்பரேட் பண்ணுறப்போ 1 மைனஸ் எக்ஸ் பவர் 1 பை 4 ஏன்னா 1 மைனஸ் 3 பை 4 1 பை 4 தென் மைனஸ் இது வந்து அப்படியே எடுக்கும். இப்போ டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை, அப்போ நம்ம ஃபார்ம் என்ன, எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 பை என் பிளஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் 1 பை 4 பிளஸ் 1 1 பை 4 பிளஸ் 1 அது இல்லாமல் இங்கே ஒரு மைனஸ் 1 வரும், ஏன்னா இன்னர் ஃபங்க்ஷன் 1 மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 என்ன ஆயிரும் 0 ஆயிரும், மைனஸ் எக்ஸ் என்ன ஆகும் மைனஸ் 1 ஆகும், அப்போ அந்த மைனஸ் 1 தான் இது, தென் மைனஸ் இதுக்கும் அதே மாதிரி தான் 1 மைனஸ் எக்ஸ் இது இங்கே ஃபார்முலா அப்படிங்கிற வரும் பிளஸ் 1 பை மைனஸ் 3 பை 4 பிளஸ் 1 இது இல்லாமல் இந்த இதுக்கும் அதே மாதிரி என்ன இருக்கும் ஒரு மைனஸ் இருக்கும், லிமிட் என்ன வருது 1 டு 0. கொஞ்சம் சம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ஆட் பண்ண என்ன வரும் 5 பை 4. ஸோ 1 மைனஸ் எக்ஸ் இந்த இடத்துல 5 பை 4 இல்லாட்டி 1 பை 4னு கூட வச்சுக்கலாம். சரி பார்க்கலாம், இங்கேயும் இங்கேயும் என்ன வரும் 5 பை 4 இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் 5 பை 4 இந்த மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, இதில் தான் மைனஸ் இருக்கா இல்லை. ஸோ இங்கே ப்ளஸ் 4 மைனஸ் 1 1 இல்லையா, ஸோ 1 பை 4 வரும். அப்போ இங்கே மைனஸ் 1 மைனஸ் ஏ தென் 1 பை 4 இங்கே வந்து 1 பை 4 4 மைனஸ் 3 1 1 பை 4 இங்கேயும் 1 பை 4 இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆச்சு ப்ளஸ் ஆயிடுச்சு, தென் வாட் இஸ் த லிமிட், லிமிட் இஸ் 1 டு 0. இப்போ இதை ரெசிப்ரோக்கில் எழுதிக்கலாம். ஸோ இங்கே கன்ஃபியூ பண்ணலாம், பார்க்கலாம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம், பண்ணால் என்ன வரும் மைனஸ் 4 பை 5. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 பை 5. இப்போ லிமிட் அப்ளை பண்ணு, ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் என்ன 0 இல்லையா, ஸோ 1 மைனஸ் 0 எக்ஸுக்கு எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த லிமிட்டை வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு 5 பை 4 கீழே எதுவுமே இல்லாத ரெசிப்ரோக்கல் எழுதிட்டோம். அடுத்தது பிளஸ் அடுத்தது இதுக்கு அப்பர் லிமிட் இந்த 0 எடுத்து இங்கே போடு. ஸோ 1 மைனஸ் 0
1 by 4. இது கூட நீ ரெசிப்ரோக்கல் எழுதலாம், பரவாயில்ல அடுத்த ஸ்டெப்ல இருக்க. தென் மைனர் லோயர் லிமிட். இப்போ அப்பர் லிமிட், இது வந்து அப்பர் லிமிட்டு, அடுத்தது லோயர் லிமிட். இதுக்கும் அப்படிதான், இங்கே மைனஸ் 4 பை 5, தென் 1, இந்த 1 எடுத்து இங்கே போடணும் இல்லை. அதாவது இங்கே x இருக்கு இல்லையா, இந்த எக்ஸுங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த 0 எடுத்து போடுறேன், அடுத்தது இந்த எக்ஸுங்கிற இடத்துல அடுத்தது 1 எடுத்து போடணும். அதாவது இந்த ரெண்டு டேர்முக்கும் 0 போட்ட பிற்பாடு இந்த 1 எடுத்து இங்கே போடணும். எப்படியும் 0 ஆக போகுது, ஸோ அதனால நோ மொழி எட்டாகும். அதே மாதிரி அடுத்ததும் இங்கே 1-1 போடுறப்போ 0 அப்படின்னு சொல்லி மாறிடும். இங்கே 0ங்கிறப்ப இது கம்ப்ளீட்டாகவே இது 0 மாறிடு, முன்னால் மைனஸ் சைன் இருக்கு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 4/5 1/5/4. 1 எவ்வளோ டைம் பண்ணாலும் அதே தான். தென் 1/1/4 இடத்துல 1/4, இது வந்து கம்ப்ளீட்டாக என்ன ஆகுது 0. ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 4/5. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/4 என்ன ஆகணும், 4/1 இல்லையா. அப்போ இதுக்கு வென் யூ டேக் எல்சிஎம் இங்கே இன்ட்டு 5 இன்ட்டு 5. ஸோ மைனஸ் 4 ப்ளஸ் 20/5. இப்போ இங்கே என்ன வரும், 16/5. இது புரியும் நினைக்கிறேன் சொல்கிறேன். ஸோ 16/5 ஆன்சர் என்ன, 16/5. ஸோ திஸ் ஆன்சர் இஸ் கரெக்ட். இங்கே மட்டும் கொஞ்சம் கேல்குலேட் செய்யணும், ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் 0 போட்டுட்டு லோயர் லிமிட் 1 போட்டுமே இது கரெக்ட் ஆன்சர். ஸோ தேங்க்யூ.